நீரோ ஸ்பீக்ஸ் ஆஃப் ரிவர். இந்த போயிட்டு லாங்ஸ்டன். இவர் ஃபெப்ரவரி 1901 பிறந்திருக்காரு. May 22, 1967 இறந்துருக்காரு. மொத்தமாகவே 66 இயர்ஸ் தான் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து போயிட்டாகவும் இருந்திருக்காரு, எஸ்ஏஸ் டெமாட்டிஸ்டாக இருந்திருக்காரு. இந்த போயத்தை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, போயட் வந்து கருப்பினத்தை பற்றி தான் எழுதியிருப்பார், ஆனால் இன்டெரக்டாக எழுதியிருப்பார். யூரோப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் கருப்பின மக்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க, அதனால தான் இவர் எழுதியிருப்பார். இவங்களுக்கு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறமா ஏன் மதிக்க மாட்டேருக்காங்க, உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே வந்து கருப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த போயத்தில் இன்டெரக்டாக சொல்லியிருப்பார். இப்போ இந்த போயத்தை ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த போயத்தில் ஐ ஐன்னு இருக்கும். ஐ வந்து போயட்டையும் ரெஃபர் பண்ணுது, பிளாக் பீப்புளையும் ரெஃபர் பண்ணுது. இந்த வேர்ல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரிவர்ஸ் தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு. ஹியூமன் பிளட் ஓடுறதுக்கு முன்னாடி எனக்கு ரிவர்ஸ் தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது ரத்தம் இல்லாமல் ஒரு மனுஷனால் உயிர் வாழ முடியாது. அப்போ மனித இனமே தோன்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரிவர்ஸ் தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ரிவர்ஸ் எவ்வளவு ஆழமாக இருக்கும், அதே மாதிரி வந்து இவங்களோட சோலும் ரொம்ப ஆழமானதுன்னு சொல்லி சொல்கிறாரு. போயட் வந்து இந்த போயட்டில் 4 ரிவரை பற்றி பேசுவார். யூப்ரேட்ஸ், காங்கோ, நைல் அண்ட் மிசிப்பி. எர்த் பேபியாக இருக்கும்போதே யூப்ரேட்ஸ் ரிவரில் ஸ்விம் பண்ணேன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ ஏர்த் பேபியாக இருக்கும்போதுன்னா இந்த உலகத்தோட ஏர்த்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் நான் வந்து இந்த உலகம் தோண்டும் போதே, இந்த உலகம் தோண்டும் போதே வந்து யூப்ரேட்ஸ் ரிவரில் வந்து இவங்க ஸ்விம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்க இனம் வந்து முன்னாடி இந்த உலகம் ஸ்டார்ட் ஆகும்போதே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. செகண்ட், காங்கோ ரிவர். காங்கோ ரிவர் வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அந்த காங்கோ ரிவர் பக்கத்தில் வந்து ஒரு குடிசை போட்டு வாழ்ந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே காங்கோ ரிவரில் ஓடுற தண்ணி ஓடுற சத்தம் வந்து இவங்களுக்கு தாலாட்டு பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. பிரமிட் வந்து 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டப்படுறேன்னு நமக்கு தெரியும். இவர் சொல்கிறாரு, பிரமிடை வந்து கெட்டுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற நைல் ரிவரை பார்த்துக்கிட்டே கெட்டினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரமிட் கெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தால் வந்து 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி கெட்டப்பட்டது. அப்போ இவங்க இனம் வந்து 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்கிறாரு. அடுத்து மிசிப்பி ரிவர். மிசிப்பி ரிவர் வந்து பாடுற சத்தம் இவருக்கு கேட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்ரஹாம் லிங்கன் வந்து 16th US பிரசிடென்ட். இவர் March 1861 April 1865 வரைக்கும் US பிரசிடெண்ட்டாக இருந்தார். இவர் நியூ ஆர்லியன்ஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறார். அந்த மீட்டிங் எதை பற்றினா, இந்த பிளாக் பீப்புளோட ஃப்ரீடம் பற்றி பேசுகிறதுக்கு தான் அவர் போகிறார். மிசிப்பி ரிவர் வந்து சேர ஆரம்பித்தான். சன் செட் ஆகும்போது அது கோல்டன் கலரில் மாறுச்சுன்னு சொல்கிறாரு. இவர் இதில் என்ன இன்டெரக்டாக சொல்கிறாருன்னா, மக்கள் வந்து ஃப்ரீடமே இல்லாமல் இருந்தாங்க, இவர் வந்த உடனே ஃப்ரீடம் கிடச்சிடுச்சுன்னு சொல்கிறாரு. இவருக்கு டஸ்கி கலரில் இருக்கிற எல்லா ரிவர்ஸும் தெரியும்னு சொல்கிறாரு. அப்புறம் ரிவர்ஸ் எவ்வளோ ஆழமானது, அதே மாதிரி வந்து இவங்க சோலும் ரொம்ப ஆழமானதுன்னு சொல்கிறாரு.